வணக்கம் நந்தங்க ஷப்தீனா வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன் நம்ம சென்னைக்கு இந்த பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த பீட்ரூட் அல்வா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரப்பரேஷன் அது மட்டும் இல்லை இந்த பீட்ரூட் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த பீட்ரூட் அல்வா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் கேரட் அல்வா பண்ணுற மெத்தியல் தான் ஆனால் அந்த ப்ராப்பரா இந்த பீட்ரூட் அல்வா எந்த டைமில் கோவா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் இப்போ இந்த டிஷ் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா பீட்ரூட் அல்வா தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஐநூறு கிராம் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் பால் நூற்றி ஐம்பது எம்எல் சர்க்கரை நூறு கிராம் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு சிறிதளவு பிளெயின் கோவா நூறு கிராம் முந்திரி பருப்பு பத்து நம்பர் காஞ்ச திராட்சை பத்து நம்பர் மெலன் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் இதுதாங்க இந்த ப்ரிப்பேஷன் தேவையான பொருட்கள் இப்போது நம்ம ஒரு பேனில் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த நெய் ஆட் பண்ணும்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நம்ம பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீட்ரூட் இதில் ஆட் பண்ணி நல்லா சொத்தை பண்ணணும் எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வதக்கணும் சொல்கிறேன் கேட்டனா அந்த பீட்ரூட்டில் வந்து நீங்கள் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோட நீங்கள் இந்த பால் சக்கரெலாம் போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அல்வா டெக்ஸ்டர் கொடுக்காது ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பீட்டோட ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக வதக்குங்க அதாவது வதக்கிறதுனா ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வதக்கிருக்கணும் அப்படி வதக்கலாம் உங்களுக்கு தண்ணி ட்ரை ஆயிடும் அதுக்கு பிறகு இப்போ காமிச்சு பார்த்தீங்களா பீட்ரூட் இந்த மாதிரி முழுசாக தெரியணும் அதுக்கு பிறகு வந்து நம்ம பால் ஆட் பண்ணுறோம் இந்த பால் ஆட் பண்ணும்போது அந்த அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பால் அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வேணால் பீட்ரூட் உங்களுக்கு குக் பண்ண குக் பண்ண உங்களுக்கு வந்து அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அப்படி ஸ்மாஷ் ஆகக்கூடாது பீட்ரூட் நல்லா வெந்திருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அதே டைமில் அந்த பீட்ரூட் திரும்பணும்னு பார்த்தீங்களா அந்த சின்ன சின்னதாக தெரியும் அந்த கிரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா முழுசாக தெரியணும் சாப்பிடும்போது தனித்தனியாக தெரியணும் மேஷ் ஆகக்கூடாது சரிங்களா அதுக்கு பிறகு இந்த பால் ஆட் பண்ணி வெந்த பிறகு தான் இந்த சர்க்கரை ஆட் பண்ணும் எப்போவுமே சக்கரை நீங்கள் போட்டு குக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் வேகாது அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து பால் ஆட் பண்ணி ரிமைனிங் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டில் குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த சக்கரை ஆட் பண்ணுறோம் இந்த சக்கரை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக சால்ட் பேஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சால்ட் எதுக்காக இப்போ ஆட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும் கரெக்டாக அதனால் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த சக்கரை ஆட் பண்ண உடனே பாருங்கள் இந்த கலர் நல்லா அந்த ரெட்டிஷ் கலர் வரும் அந்த டைமில் திருப்பி நல்லா குக் பண்ணுங்க கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும் அதுக்கு பிறகு திருப்பி குக் பண்ண குக் பண்ண இந்த மாதிரி டைட் ஆகும் இந்த மாதிரி டைட் ஆன பிறகு தான் வந்து நம்ம அடுத்தது வந்து நெய் இந்த பிளைன் கோவை நம்மக்கிட்ட இருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம் லூஸாக இருக்கும் போது வந்து சர்க்கரையை குக் பண்ணாமல் நம்ம வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணக்கூடாது வீட்டில் இதுக்கப்புறம் பிளைன் பால்கோவா ஆட் பண்ணுறோம் இந்த பிளைன் பால்கோவா எதுக்காகன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் அதனால தான் வந்து பிளைன் பால்கோவா ஆட் பண்ணுறோம் நம்ம கடையில் பிளைன் பால்கோவா அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான பால்கோவா ஸ்வீட் உள்ள பால்கோவா நீங்கள் இதில் ஆட் பண்ணி அப்போ அந்த சக்கரோட அளவு நீங்கள் கம்மி பண்ணணும் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து சக்கரை போதுமா வேண்டாமான்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்கரை அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம் இல்லை ஏற்றலாம் இதுக்கு பிறகு இந்த பால்கோவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு காஞ்சி திராட்சை இந்த மெலன் சீஸ் வெதை இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் அதாவது நெய்யெல்லாம் போட்ட பிறகு நெய் முந்திரி காஞ்சி திராட்சைலாம் போட்ட பிறகு ஒரு மூணு நிமிஷம் குக் மட்டும் போதும் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டெக்ஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும் பார்த்தீங்களா அந்த பேனில் நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரும் இந்த அல்வாவோட பக்குவம் எப்படி உங்களுக்கு வந்து நிறைய பேர் அல்வானாவே நம்ம நினைக்கிறது வந்து நல்லா ஸ்மாஷாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் நல்லா சேர்த்து கையில் கரண்டில் இருக்கும் போது கரெக்டாக வரணும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கிரேட் பண்ணி போட்ட அந்த பீட்ரூட் வந்து முழுசாக அப்படி தெரியணும் அதுதான் அல்வாவோட பக்குவம் இன்னைக்கு இந்த பீட்ரூட் அப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இப்போ இந்த பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்